ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्णकरुणासिन्धो दीनबंधो जगत्पते गोपेश गोपिकाकांत राधाकांत नमोस्तुते। तप्तकांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். அப்போது ஸ்ரீமத் பாகவதத்தோட முதல் காண்டம் முதல் அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். பாகவதம் ஒரு அவதாரம்தான். பகவானுக்கு அலைகள் கடல் அலைகள் மாதிரி அவதாரங்கள். பகவானுடைய அவதாரங்களை எல்லாம் எண்ணவே முடியாது. கடற்கரையில் போய் உட்கார்ந்து அலைகளை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. தமிழில் கூட சொல்லுவாங்களே, அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பகவானுடைய அவதாரங்களை எண்ணவே முடியாது. நமக்கு தெரியாத நிறைய அவதாரங்கள் இருக்கு. மோகினி அவதாரம், ரிஷபதேவ அவதாரம், தன்வந்திரி அவதாரம், தத்தாத்ரேய அவதாரம், பாகவதமும் ஒரு அவதாரம்தான். அதை வந்து இனியொரு அவதாரம் இந்த உலகத்திற்கு தந்தார். யார்? வியாசர். அவரும் அவதாரம்தான். பாகவதத்தில் முதல் இரண்டு அத்தியாயங்கள் பகவானுடைய கால், அதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயங்கள் பகவானுடைய முட்டி, தொடை, இடுப்பு, மார்பு, கழுத்து, முகம். முகம் எத்தனாவது அத்தியாயம்? யாருக்காவது தெரியுமா முகம் எத்தனாவது எத்தனாவது காண்டம்? கரெக்ட் கரெக்ட். எல்லாம் நீங்கள் எல்லாருமே பாகவத பண்டிதர்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் பாகவதம். பத்தாவது அத்தியாயம் பகவானுடைய முகம். பதினொன்றும் பனிரெண்டும் உச்சி, அதாவது மோட்சம் என்று பொருள். இப்படி பாகவதமும் ஒரு இதுதான். சரி, ஒரு கடவுளை தரிசனம் எடுக்கும்போது, சுவாமி விக்கிரகத்தை தரிசனம் எடுக்கும் பொழுது முதல்ல எங்கே பார்ப்போம்? எங்கே பார்ப்போம்? பாதத்தில் பார்ப்போம். கரெக்ட், அவ்வளோதான். எல்லாம் பாதத்தில் பார்ப்போம். ஏனென்றால் எனக்கு இறைவனிடம் தொடர்பு தரக்கூடியது பாதம். இப்போ பெரியவர்களை தொட்டு வணங்கும்போது நம்ம எங்கே போய் தொடுவோம்? இடுப்பில் தொட்டு வணங்குவோமா? நெஞ்சில் தொட்டு வணங்குவோமா? பாதத்தில் தான் தொடுவோம். ஏனென்றால் நமக்கு தொடர்பு வரக்கூடியது பாதத்திலிருந்து தான். அதனால் இந்த முதல் இரண்டு காண்டங்கள் வந்து நல்லா தூக்கம் வரும். இருந்தாலும் புரிந்து கொண்டோம் என்றால் பகவான் யார், நம்ம உறவு என்ன, பாகவதம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி தூக்கம் வந்தால் மூணாவது அத்தியாயத்தில் மூணாவது காண்டம் நாலாவது காண்டத்தில் தூங்கலாம். முதல் ரெண்டு காண்டத்தில் தூங்கக்கூடாது. ஏன்னா நமக்கு அந்த முழுமையான ஒரு வரைபடம் கிடைக்கக்கூடிய காண்டங்கள் தான் முதல் இரண்டு காண்டங்கள். என்ன பாகவதம் அப்படின்னு ஒரு வரைபடம், ஒரு மேப் கிடைச்சிடும். அப்போ இதில் மிகப்பெரிய காண்டம் எது அப்படின்னு சொன்னால் பத்தாவது காண்டம்.
முதல் காண்டம் ஒரு புத்தகம்தான், ரெண்டாவது காண்டமும் ஒரு புத்தகம், மூணாவது காண்டம் ரெண்டு புத்தகம், நாலாவது காண்டம் இப்படியெல்லாம் போகுது. ஆனால் பத்தாவது காண்டம் மட்டும் நாலு புத்தகம். இப்போ ஒரு மனிதனின் அழகை அதிகமாக நம்ம எந்த உடல் உறுப்பை பார்த்து வர்ணிப்பார்கள்? முகத்தை தான் இல்லையா, அடையாளமே முகத்தை பார்த்து தான். இப்போ நீங்கள் யாராவது கையை காமிச்சிட்டு குமுதம் மாதிரி இந்த கையின் முகம் எது அப்படின்னு கேட்டால் யாருக்குமே சொல்ல தெரியாது. ஆனால் முகத்தை பார்த்து தான் அடையாளம். அடையாள அட்டையெல்லாம் பாருங்கள், உங்கள் உங்கள் முகத்தோட படம் தான் வச்சுருப்பாங்க, காலோட படமாக வச்சுருப்பாங்க அடையாள அட்டையில். அப்போ பாகவதத்தின் திருமுகம் பத்தாவது காண்டம், பகவானின் அடையாளம் சொல்லக்கூடிய காண்டம். அதனால் இது ரொம்ப பெருசு. அப்போது நம்ம வந்து முதல் இரு காண்டங்களை பார்க்குறோம். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், முனிவர்கள் ஆறு கேள்விகளை கேட்டார்கள், அதுக்கு ஒருத்தர் ஆறு கேள்விக்கும் பதில் சொன்னார், அதுதான் பாகவதத்தின் வரைபடம், வேற ஒன்றுமே கிடையாது. கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதில் தான் நம்ம புராணங்கள் பூரா. பகவத்கீதை யாருடைய கேள்வி யாருடைய பதில் எல்லாருக்கும் தெரியும், அர்ஜுனனுடைய கேள்வி கிருஷ்ணருடைய பதில். பாகவதத்தில் எப்படின்னா, யசோதா தாய் வந்து கிருஷ்ணருடைய வாய்க்குள்ள பார்த்தது மாதிரி, இந்த பிரம்மாண்ட லீலை பார்த்தீங்கல்ல, மன்னத்தின்னாரே கிருஷ்ணர் என்று சொல்லி தாய் வாயை திறந்து காமிக்க சொல்ல, அந்த யசோதா பார்க்கும்போது வாய்க்குள்ள நிறைய மண்டலங்கள், பிரபஞ்சங்கள், பிரம்மாண்டங்கள், அதுக்குள்ள ஒரு கிரகம் பூமி, அந்த பூமியில ஒரு யமுனா, யமுனையின் கரையில கிருஷ்ணரும் யசோதா, அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணரின் வாய்க்குள்ள மண்டலங்கள் பிரபஞ்சங்கள், அங்க ஒரு யமுனா, அங்க ஒரு யசோதா, அங்க ஒரு கிருஷ்ணர், மறுபடியும் அந்த வாய்க்குள்ள இப்படியே உள்ள 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 போய் யசோதாக்கு தலையே சுத்த ஆரம்பித்து விட்டது. இந்த பாகவதம் ஆரம்பித்த பொழுது நாலு ஸ்லோகம்தான் இருந்தது. பின்ன நம்மெல்லாம் அவ்வளவு பெரிய அறிவாளிகள் ஆனதுனால விளக்கி விளக்கி 18,000 ஸ்லோகம் ஆகிப்போச்சு. இப்பவே படிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. செத்துக்கித்து போய் இனி ஒரு யுகம் தாண்டி வந்தோன்னு வைங்க, இதே பாகவதம் 100,000 ஸ்லோகம் ஆயிடும், தூக்கிட்டு போறதே கஷ்டமாயிடும். நான்கு ஸ்லோகங்கள் தான் இதன் வேர், சதுர் ஸ்லோகி என்பார்கள். வேர் பாருங்க, இந்த இந்த வார்த்தை வேர், வேஷம் வேடம், வேதம், அதுக்கப்புறம் வேடிக்கை, இந்த வேலை ஆரம்பிக்கிற நிறைய வார்த்தைகள் இருக்கு. என்ன இதன் பொருள் அப்படின்னா, ஒளிந்திருக்கும் தேடி கண்டுபிடித்து விட வேண்டும். வேறு மரத்தோட வேரை பார்க்க முடியுமா? இல்லை. ஆனால் தெரியும் உள்ள இருக்குன்னு நமக்கு தெரியும். வேஷம் வேடம் போட்டிருக்கிறான் அப்படின்னா என்ன, உள்ள ஒரிஜினல் இருக்கிறான், வெளியே மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேடம் போட்டிருக்கிறான். எப்படி நம்மெல்லாம் வந்து பக்தர் மாதிரி அழகாக திலகு கண்டி மாலையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, சண்டை வரும்போது தெரியும் நம்ம உண்மையான பக்தி எவ்வளவுன்னு. வேர் வேடம் வேஷம், வேடிக்கை வேடிக்கை காண்பிப்பது, எது அது ஒரு நாடகம், உண்மையாக இருக்காது, அதெல்லாம் காமிச்சு நம்மளை இது பண்ணுவாங்க. அதேதான் வேதம். வேதம் அப்படின்னா சூத்திரங்கள், வேதாந்த சூத்திரம், பிரம்ம சூத்திரம். சூத்திரம்னா நீங்கள்லாம் இந்த 12வது வகுப்பு 11வது வகுப்பு இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி காலேஜிலலாம் படிச்சிங்கன்னா ஃபார்முலான்னு தருவாங்க, ஸ்கூல்லலாம் படிச்சிருப்பீங்க, அதுதான் சூத்திரம். எப்படி வேணால் அதில் புரிஞ்சுக்கலாம், ஆனால் உண்மையை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். ஏன் மழை பெஞ்சுது, அது O2+H2+C2+A2B2 மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு விஞ்ஞானி சொன்னால் நமக்கு புரியுமா? புரியாது. அது சூத்திர மொழியில் பேசுகிறார்கள். கடவுளும் முதல் முதலில் ஞானத்தை சூத்திரமாகத்தான் தந்தார்.
அதை வேதாந்த சூத்திரம் இல்லாவிட்டால் பிரம்ம சூத்திரம் என்று சொல்வார்கள். சூத்திரத்தின் உருவல் ஃபார்முலா வடிவில் தான் தந்திருக்கிறார். உங்களுக்கு தூக்கம் வருதா, போர் அடிக்குதா? இல்லை, சரி, ஓகே. தூக்கம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே தூங்குங்க. அப்போ நான் நினச்சிப்பேன் நீங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு. அப்போது கடவுள் வந்து இந்த படைப்பை வந்து ஃபார்முலா உருவத்தில் தான் தந்திருக்கிறார். சரி, ஆனால் நமக்கு வேதங்களை படிக்க முடியுமா இந்த மனித வாழ்க்கையில்? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாகவதத்தினுடைய ஃபஸ்ட்டு கவரை படிக்கணும், அதுதான் பெரிய விஷயம். பாகவதத்துக்கு கவர் இருக்குது, பார்த்துருக்கீங்க, முதல் காண்டத்தின் கவர். அது பிரபுபாதர் வந்து நேரடியாக இப்படி இருக்க வேண்டும் என்று அறிவுரை கொடுத்ததின் பேரில் வரைந்தார்கள். பாக்கி காண்டமெல்லாம் பாருங்கள், கவரில் கிருஷ்ணர் படம் இருக்கும், ஏதாவது லீலைகள் படம் தான் இருக்கும். ஆனால் முதல் கவரை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டங்கள் இருக்கும், கிரகங்கள் இருக்கும், அதன் மடக்கி வச்சு உள்ள விளக்கவும் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ரெண்டு மூணு போட்டு என்ன இது, இது என்னன்னு போட்டிருப்பாங்க. ஏனென்றால் நம்மனால் வேதாந்திர சூத்திரமெல்லாம் படிக்க முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் மனிதனுக்கு பொறுமை கிடையாது. இதே இப்போ ஒரு மணி நேரம் வகுப்பு, நான் மூணு மணி நேரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் தூங்குவீங்க, அதுக்கு முன்னாடி நான் தூங்கிடுவேன். எப்படி நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்கா? இதுக்கே பொறுமை கிடையாது. நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன், திடீர்னு யாராவது கேமராவை ஆஃப் பண்ணி அந்த பக்கம் நல்லா மிளகா பஜ்ஜி வெங்காய போண்டாலாம் சாப்பிட்டுட்ருப்பாங்க, ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க கேமராவை ஆஃப் பண்ணி. ஆனால் என்ன கஷ்டம்னா எனக்கு ஆஃப் பண்ண முடியாது, திடீர்னு தூங்க போயிடுவாங்க. பாருங்க, அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நம்மளால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அப்படி இருக்கும்போது இறைவன் தந்த வேதாந்த சூத்திரத்தை நம்மால் எப்படி படிக்க முடியும்? இனி படித்தா ஏதாவது புரியுமா? ஒன்றுமே புரியாது. அதில் வேற தமிழர்கள் இந்தி ஒலிக சமஸ்கிருத ஒலிகன்னு சொல்லிட்டாங்க, இப்போ சுத்தமாக புரியாது. இப்போ என்ன ஆச்சு? அதனால் வியாசர் என்ன செய்தார் என்றால், முதல் காண்டத்தில் முதல் ஸ்லோகத்தில் முதல் வரியை பிரம்மசூத்திரத்தின் இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து அந்த வரியை எடுத்திருக்கிறார். முதல் ஸ்லோகம் என்னது? ஜன்மாதி அஸ்ய யதா. இந்த வார்த்தையை அப்படியே இறைவன் நேரடியாக தந்த அந்த பிரம்மசூத்திரத்தின் இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து அந்த வார்த்தையை எடுத்து இங்கே வச்சிருக்கிறார். ஏன் அப்படி செய்தார் என்றால், அந்த பிரம்மசூத்திரத்தின் விளக்கம்தான் பாகவதம். இதை படித்தால் வேதாந்த சூத்திரம் பிரம்மசூத்திரத்தை படித்ததற்கு சமம் என்று விளங்கி கொள்வதற்காக. அதுதான் முதல் வார்த்தை. அதனால் அதை வைத்தே ஆரம்பித்து வச்சிருக்கிறார். பாருங்க, அந்த காலத்தில் எல்லாருக்குமே அந்த பெரிய ஞானம் இருந்தது. திருவள்ளுவர் திருக்குறளை இறைவனை போற்றித்தான் ஆரம்பித்தார். ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்போ இந்த முதல் ஸ்லோகத்திற்கும் கடைசி ஸ்லோகத்திற்கும் ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. சில சினிமாலாம் கடைசியில் போய் பார்த்தாலே எல்லா கதையும் புரிஞ்சிடும். அந்த மாதிரி முதலுக்கும் முடிவுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. அப்போ முதல் ஸ்லோகத்தில் என்ன நிரூபிக்கிறார்கள் என்றால், பாகவதம் என்று சொல்லுவது வேதாந்த சூத்திரமே தான், அதில் வேறுபாடு கிடையாது. ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? அத்வைத்தவாதிகள் மாயாவாதிகள் பாகவதத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அது கதைங்க, அதில் தத்துவமெல்லாம் கிடையாது. வேதாந்த சூத்திரம்தான் படிக்க வேண்டும். வேதாந்த சூத்திரத்தில் இறைவனுக்கு உருவம் கிடையாது. பாகவதம் வந்து பாமர மக்களுக்காக கதை வடிவில் சொல்லப்பட்டது. எப்படி? சின்ன குழந்தைக்கு நம்ம கதை சொல்லுவோம், அது வந்து குள்ள நரி போய் பாட்டு பாடிச்சு காக்கா வடை சுட்டுச்சுன்னெல்லாம் கதை சொல்லுவோம். காக்காய்க்கெல்லாம் வடை சுட தெரியுமா? மனுஷனுக்கே கலிகாலத்தில் வடை சுட தெரியல, அப்புறம் இங்கே காக்கா வடை சுடுறது. ஆனால் குழந்தைகள் புரிந்து கொள்வதற்காக கதை வடிவில் நாம் பேசுவோம்.
அதனால் வேதாந்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கதை வடிவில் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கு, சின்ன பசங்களுக்கு பாகவதம், ஞானிகளுக்கு பாகவதம் கிடையாது என்று மறுக்கிறார்கள். அதை புரிந்து கொண்ட வியாசதேவர் என்ன செஞ்சார், பிரம்மசூத்திரத்தின் அதே லைனை எடுத்து வச்சு தான் பாகவதத்தை ஆரம்பித்தார். அதே லைனை கொண்டு வந்து பாகவதத்தை ஆரம்பித்து வைத்தார். இதுதான் பிரம்மசூத்திரத்தின், வேதாந்த சூத்திரத்தின் சாரம், விளக்கம் என்பதை பறைசாற்றுவதற்காக. இனி ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அந்த கவரில் பார்த்தீங்கன்னா, இவர் சுகதேவர் வந்து பதில் சொல்லி கொண்டிருக்கிறார், பரீட்சித்து மன்னர் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அங்கே வந்து 10-16,000 எவ்வளவோ முனிவர்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். அவங்க யாருமே சாதாரண மனிதர்கள் கிடையாது. நாரதர், வேதாந்திகள், இவங்க எல்லாமே சேர்ந்திருக்காங்க. அப்போ இதுதான் வேதாந்த சூத்திரத்தின் விளக்கம் என்பதை முதல் ஸ்லோகத்திலே நிரூபித்து விடுகிறார்கள். சரி, இனி நம்மளை மாதிரி சில சோம்பேறிகள் இருப்பாங்க, நிறைய பேர். எப்படி, என்ன தெரியும், அது வந்து நான் வந்து பாட்டு கிளாஸுக்கு 3 மாதம் போனேன், பரதநாட்டியம் கிளாஸுக்கு 2 மாதம் போனேன், தையல் மிஷினுக்கு 3 எதையுமே முடிக்கிறது கிடையாது. அப்படி நிறைய பேர் இருக்காங்க, ஆசையில் போய் எல்லாம் சேர்ந்துருவாங்க. ஏதாவது முடிப்பாங்களா, எதையும் முடிக்க மாட்டாங்க. இப்போ பாகவதம் கிளாஸ்லே பாருங்கள், 1 வருடம் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் 100 பேர் சேருவாங்க, முடிக்கும்போது 10 பேர் தான் இருப்பாங்க. நிறையா மனிதர்கள் பாதியிலேயே விட்டு விட்டு போயிடுவார், இது மனித இயல்பு. அதனால் என்ன செய்தார் வியாசர், இதையும் புரிந்து கொண்டு என்னவெல்லாம் பாகவதத்திற்குள்ள சொல்ல வேண்டுமோ அதை முதல் 3 ஸ்லோகத்தில் எவ்வளவு திணிக்க முடியுமோ திணித்து வைத்து விட்டார். ஏனென்றால் ஏதாவது சோம்பேறி 3 ஸ்லோகத்தோட புக்கை மூடி வச்சுட்டு போயிட்டா கூட அவனுக்கும் நிறையா விஷயம் புரிந்திருக்கும், கரெக்டு தானே? ஆனால் டிவியில், சீரியலில், சினிமா எடுக்கிற பதிலே சொல்ல மாட்டாங்க. கதவை திறக்கும்போது அடுத்த வாரம் என்று விடுவார்கள், அடுத்த வாரம் கதவை திறக்க மாட்டான், அதுக்கடுத்த வாரம் இப்படியே வருஷக்கணக்காக ஓட்டிடுவாங்க. இது லௌகீகவாதிகள். வியாசர் என்ன செய்தார், 3 ஸ்லோகங்கள் ஒரு மனிதன் படித்திருந்தாலும் பாகவதத்தில் அனைத்தும் அவனுக்கு புரிந்துவிட வேண்டும் என்று சொல்லி முதல் 3 ஸ்லோகத்தில் கருவை வைத்தார். முதல் ஸ்லோகத்தில் கிருஷ்ணர்தான் பரம்பொருள் என்று நிரூபித்தார். 2வது ஸ்லோகத்தில் அந்த கிருஷ்ணரை பாகவதத்தின் வாயிலாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நிரூபித்தார். 3வது, பாகவதம் என்று சொன்னால் புத்தகம் மட்டும் கிடையாது, பகவானை இதயத்தில் சுமக்கும் சுகமுனிவரை போன்ற அந்த பாகவதா, அந்த பாகவதர்கள் பின்னாடியும் நாம் செல்ல வேண்டும் என்று 3 ஸ்லோகத்தில் நிரூபித்து விட்டார். இப்போ இந்த 3 ஸ்லோகத்தை ஒரு மனிதன் ஆழமாக படித்தாலே பாகவதம் புரிந்துவிடும். முதல் ஸ்லோகத்தில் எதை நிரூபணம் செய்தார்கள், கிருஷ்ண பகவான் தான் பரம்பொருள், சத்தியம் பரம் தீமஹி, இது வந்து காயத்ரி மந்திரம். இதெல்லாம் அதனால தான் அந்த காலத்தில் பாகவதம் எல்லாம் வந்து மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பாகவதம் படித்து முதல் ஸ்லோகம் ஜபம் செய்தீர்கள் என்றால் நீங்கள் எதை ஜபம் செய்கிறீர்கள், காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்கிறீர்கள். சத்தியம் பரம் தீமஹி, அந்த பரமமான உண்மையான சத்தியத்தை நான் தியானம் செய்கிறேன் என்று நீங்கள் இது செய்கிறீங்க. அந்த பரம சத்தியம் யார், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வாசுதேவர் தான் பரம்பொருள், வாசுதேவன். அது ஏன் பாருங்க, நாராயணர்னு கூட சொல்லலை, யாருன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா பாகவதத்தில் நிறைய அவதாரங்களை பற்றி பேசுகின்றது, நிறைய அவதாரங்களை பற்றி பேசுகிறது. அதில் குறிப்பாக எடுத்து வாசுதேவர், வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த மகன் அவர்தான் முழு முதற் கடவுள். முதற் ஸ்லோகத்திலே போட்டுட்டார் வியாசர், நிரூபணம் செய்து விட்டார். சும்மா எதுக்கு குப்பையை தட்டிக்கிட்டே, முதல் ஸ்லோகத்திலே அப்படியே நிரூபணம் செய்து விட்டார். தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த அந்த குழந்தை வாசுதேவன் தான். பாருங்க,
இப்போ தமிழ்நாட்டிலலாம் நிறைய பேர் கிடையாது, நாராயணர் தான் முழு முதற் கடவுள், நாராயணின் அவதாரம் தான் வாசுதேவ் விஷ்ணு சாரி கிருஷ்ணா, இப்படியெல்லாம் நிறைய மனிதர்கள் பேசுவார்கள். அந்த அனைத்து கேள்விகளுக்கும் முதல் ஸ்லோகத்திலே பதில் தந்து விட்டார் வியாசர். ஏதேச்ச அம்ச கலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஏன்னா பாகவதத்தில் வியாசரும் குணாவதாரங்கள், லீலாவதாரங்கள், புருஷ அவதாரங்கள், சக்தி ஆவேஷ அவதா, இப்படி நிறைய அவதாரங்களை பற்றி வியாசர் பேசுகிறார். அதை சொல்லிட்டு அடுத்த லைனில் சொல்கிறாரு, ஏ தேச்ச அம்ச கலா பும்சம், இந்த மேலே நான் மேலே கூறப்பட்ட அவதாரங்கள் எல்லாம் சிலது அம்ச அவதாரம், ஒரு சின்ன அம்சம் அவ்வளோதான் வந்திருக்கும், பகவான் முழுமையாக வரல. கலா ஒரு சிறு லீலைக்காக வந்து, இப்போ எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேயாவது மோகினி ஆலயம் பார்த்துருக்கீங்களா? மோகினி தேவியோட கோயில் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது பார்த்ததே கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் மோகினி அவதாரத்தை பற்றி தெரியும். ஆனால் மோகினி அவதாரம் கோயில் கிடையாது. ஆனால் என்ன செய்வார்கள், பெருமாளுக்கு மோகினி வேஷம் படைப்பார்கள். பெருமாளுக்கு வருஷத்தில் அந்த நாள் இந்த நாள் திருவிழா நாள்னு சொல்லி மோகினி அவதாரம் மாதிரி வேஷம் போடுவாங்க. ஏன்னா அந்த உருவம் நிரந்தரம் கிடையாது, ஒரு சிறு லீலைக்காக பகவான் அந்த நேரத்தில் அந்த அவதாரத்தை எடுத்து முடித்து விட்டார், நிரந்தரம் கிடையாது. அதனால் என்னாச்சு, நிரந்தரமான ஆலயம் கிடையாது. அதனால் வியாசர் சொல்கிறாரு, ஏதேச்ச அம்ச கலா பும்சம், இந்த அவதாரங்கள் எல்லாம் சிலது கலா அவதாரம், சிலது குண அவதாரம், சிலது புருஷ அவதாரம், அப்படி வேற வேற அவதாரங்கள். ஆனால் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், முழுமுதற் முதன்மையான கடவுள் யார் அப்படின்னா கிருஷ்ணர் தான் என்று நிரூபணமாகி விடுகிறது முதல் ஸ்லோகத்திலே. அந்த முதல் ஸ்லோகத்தில் வேறையும் நிறைய விஷயங்கள் விளக்கியிருக்கிறார் வியாசர். இந்த உலகத்தை பற்றி விளக்கியிருக்கிறார், ஜட உலகை பற்றி விளக்கியிருக்கிறார், ரொம்ப இது ஆழமாக விளக்கியிருக்கிறார். இப்போ பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு முதல் ஸ்லோகத்தில் ஜட உலகத்தை பற்றி என்ன விளக்கியிருக்கிறார், தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமய, நீரை பார்த்தால் நெருப்பாகவும் நெருப்பை பார்த்தால் நிலமாகவும் நிலத்தை பார்த்தால் நீராகவும் தோன்றக்கூடிய மாயா உலகம். இப்போ பெட்ரோல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பெட்ரோல் நீரா நெருப்பா? பெட்ரோல் நீரா நெருப்பா? சிலவங்க அரசியல்வாதி மாதிரி நீரும் நெருப்பும் எல்லாம் தான் அப்படின்னு. என்ன பிரபு, நெருப்பா? நீருக்குள் நெருப்பாட்ட பரவாயில்ல, கவிஞர் மாதிரி எல்லாம் பதில் சொல்றாங்க. ஏதாவது ஒன்று தானே சொல்லணும், அதானே கேட்டேன், நீரா நெருப்பானா? நீருக்குள்ள நெருப்பு, நெருப்புக்குள்ள நீர். பாருங்க, இதுதான் பகவான் படைப்பு. முதல் ஸ்லோகத்தில் ஒரு வரிசையே நமக்கு ஒழுங்காக புரியல, எப்படி பாக்கியெல்லாம் புரிய போகுது, இதே பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கு. கிருஷ்ணர் சொல்றார், தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமய, தேஜ நீ இதை பார்த்தா நீர்மா இருக்கும். நீங்கள் நல்லா இந்த அனல் பறந்து எரியிற தீயை பார்த்தீங்கன்னா அந்த தீ இப்படி இப்படி போகும்போது பேக்கில் இருக்கிறதெல்லாம் தண்ணியில் ஆடுற மாதிரி இருக்கும், காட்சி தரும். காட்சி பிழை என்று சொல்வார்கள், இல்யூஷனுக்கு தமிழ் வார்த்தை காட்சி பிழை. இந்த மாதிரி பிழையெல்லாம் நமக்கு தோன்றும். அப்படி ஒரு மாயா உலகத்தை இறைவன் படைத்திருக்கிறார், அதில் மாட்டிக்கொண்டார்கள் மனிதர்கள் எல்லாம். அப்படி கடவுள் யார், கடவுளின் படைப்பு என்ன, இதையெல்லாம் முதல் ஸ்லோகத்திலேயே விளக்கிவிட்டார். ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கணும், முதல் ஸ்லோகத்தில் எதை நிரூபணம் செய்கிறார்கள், தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த பிள்ளை தான் முழு முதற் கடவுள், அதில் சந்தேகமே இருக்கக்கூடாது. ரெண்டாவது ஸ்லோகம் என்னன்னா, அந்த உண்மையை பாகவதம் சுமக்குகின்றது. அந்த உண்மையை பாகவதம் பாகவத புத்தகம் தான் அந்த உண்மை. அப்போ பாகவதத்துக்கு என்னெல்லாம், ஒன்று நம்ம பார்த்தோம்,
பிரம்ம சூத்திரம் வேதாந்த சூத்திரமே தான், அதன் விளக்கம் தான் பாகவதம். ரெண்டாவது இப்போ என்ன பார்த்துருக்கோம், அந்த பாகவதம் தான் அந்த முழு முதற் கடவுளை பற்றி விளக்குகின்றது. மற்றது எல்லாமே அந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள், கைத்தவ தர்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டாங்க. கைத்தவ தர்மா என்றால் ஏமாற்றும் நூல்கள், மற்றது எல்லாமே. அவ்வளவு பெரிய வார்த்தை அப்படின்னா மற்ற புத்தகமெல்லாம் ஏமாத்திர புத்தகமா அப்படின்னு ஒரு கேள்வியே மனசில் வந்துடும். கைத்தவ தர்மா, ஏன் அதை கைத்தவ தர்மா என்று சொல்லுகிறார்கள் என்றால், இறைவனை மறைத்து வச்சு வேற விஷயங்களை விளக்குகின்றது மற்ற நூலில். இப்போ நீங்கள் மனுஸ்மிருதி மனு நீதி படிச்சிங்கன்னா, மனைவியை காப்பாற்ற வேண்டும், கணவருக்கு தொண்டு செய்ய வேண்டும், அப்பா அம்மாவை காப்பாற்ற, இதுதான் நிறையா இருக்கும். வீட்டில் பசுமாட்டுக்கு புல் கொடுக்கணும், நைட்டு தூங்க போகும்போது கதவை பூட்டிட்டு போகணும், இப்படி எல்லாம் போட்டிருக்கும். இறைவன் ஒளிந்திருப்பார் அதில், அதனால் இது கைத்தவ தர்மா. மற்ற எல்லா 108 உபநிஷத்துகள், பாகவதத்தை டேஷ் புராணம் என்று சொல்லுவார்கள். என்னன்னு சொல்லுவாங்க பாருங்க, உங்களுக்கு அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? அமலம் புராணம். மலம்னா அழுக்கு, அமலம்னா அழுக்கில்லை. இதை அழுக்கில்லாத புராணம் என்று சொன்னால் மற்ற புராணங்களுக்கு என்ன அழுக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? சொல்லாமல் சொல்லப்பட்டு விட்டது. அதில் இறைவனை பற்றி கூறும் இடத்துல கூறுகிறார்களோ இல்லையோ அதுக்கு சமமாக வேறு விஷயங்களும் இருக்கும். பாகவதத்தில் அது இருக்கவே செய்யாது. அதனால் பாகவதம் என்ன சொல்கிறது, மற்ற தர்மங்கள் கைத்தவ தர்மம், பாகவதம் அதற்கு அப்பாற்பட்டது என்று இரண்டாவது ஸ்லோகத்தில் நிரூபிக்கிறார்கள். பிரபுபாதர் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு, ஒரு பக்தன் தன் வாழ்நாளில் பகவத்கீதை பாகவதம் என்ற இரு நூல்களை மனம் வைத்து படித்தாலே போதும், வாழ்க்கை வெற்றியடைந்து விடும் என்று சொல்லியிருக்கிறார். பாகவதத்தை சரணடைய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கார். இனி நம்ம இனி அந்த பக்கம் போகும்போது வரும். ஒரு இடத்துல கலிகாலத்தில் தர்மமே பாகவதத்திடம் சரணடைந்து விட்டதாம். தர்மத்துக்கே என்ன பண்ணும் தெரியல, போய் பாகவதத்திடம் சரணடைந்து விட்டதாம் தர்மமே. இப்போ பாருங்க, ஏன் பாகவதத்தை படிக்க வேண்டும் என்று நிறைய பதில் வரும். இப்போவே நம்ம மூணு பதில் பார்த்துட்டோம். என்னெல்லாம், ஒன்று தர்மம் பாகவதத்தை சரணடைந்து விட்டது, பாகவதம் பரம சத்தியத்தை விளக்கி கொண்டு இருக்கிறது. ரெண்டாவது, மூணாவது, பாகவதம் தான் பிரம்மசூத்திரத்தின் விளக்கம். இப்படி நிறைய பதில்கள் முதல் அத்தியாயத்தில் வரும், ஏன் பாகவதத்தை படிக்க வேண்டும். அது இரண்டாவது ஸ்லோகம். மூன்றாவது ஸ்லோகம் என்ன, நிகம கல்பதரோர் கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்த திரவிய சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ. அந்த பாகவதத்தை ஒரு பாகவதன் தான் கொடுக்க வேண்டும் இல்லையா? நான் வந்து டாக்டருங்க, அப்படியா எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிங்க? இல்லைங்க, நான் தெருக்கோடியில் இருக்கிற பழைய புக் மார்க்கெட்டில் புத்தகத்தை வாங்கி விளக்கு கடியில் உட்காந்து படித்து மருத்துவர் ஆயிட்டேன், ஊசி போடுறேன், கை நீட்டுங்கன்னா கையை நீட்டுவோமா? நீட்டமாட்டேன். அதை படித்து அதை பயிற்சி செய்து ஒரு யோக்கியமான மருத்துவர் வேண்டும். பாகவதத்தை யாரிடமிருந்து கேட்க வேண்டும், படிக்க வேண்டும்? பாகவதர்களிடமிருந்து மட்டும்தான் படிக்க வேண்டும். பகவானை இதயத்தில் சுமந்து சுகமுனிவரை போன்ற பாகவதர்கள். அதனால் இந்த வார்த்தை ரெண்டுக்குமே வரும். பாகவதம் என்றால் புத்தகம், பாகவதா என்றால் அதை சுமக்கும் பக்தர்கள். இப்போ இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், பா என்ற சப்தம், இது நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. பகவான் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம்? பிருந்தா பிரீத்தி மாதாஜி பதில் சொல்லுங்க, பகவான் என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம்? கரெக்ட். ஆறு விதமான ஐஸ்வர்யம், திற சக்தி, அழகு, செல்வம், இப்படி ஆறுனா. அப்ப இந்த பா என்றால் இது வந்து பராசர முனிவர் கொடுத்த விளக்கம். பராசரர் யாரு? வியாசருடைய தந்தை. அவர் தான் இந்த விளக்கத்தை கொடுத்தார்.
இந்த ஆறு விஷயங்களை தான் பா என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பா என்பது கிருஷ்ணருக்கு மட்டும்தான் குறிக்கும். பகவான் என்றால் அது கிருஷ்ணர் மட்டும்தான். இப்போ இந்த காலத்தில் மனிதர்கள் தவறுதலாக சிவபகவான், பிரம்ம பகவான், சுவாமி ஐயப்ப பகவான், கல்கி பகவான், சாய்பாபா பகவான், முகா ஸ்டாலின் பகவான் என்றெல்லாம் தவறாக சொல்லி கொண்டிருக்கிறார். பகவான் என்றால் அந்த வார்த்தை யாரை குறிக்கும்? கிருஷ்ணரை மட்டும்தான் குறிக்கும். அந்த பா பஜனை என்று சொன்னால் அது கிருஷ்ண பஜனை தான். பஜனை என்று சொல்லி வேற எந்த கடவுளுக்கும் போய் பாடிட முடியாது. பகவான் என்றால் கிருஷ்ணர், பஜனை என்றால் கிருஷ்ணருக்குத்தான், பக்தர்கள் என்றால் கிருஷ்ண பக்தர்கள் தான், வேற கிடையாது. அந்த பா சத்தம் கிருஷ்ணருக்கு மட்டும்தான். அதனால பாகவதம் என்றால் கிருஷ்ணர் தான், வேற வித்தியாசமே கிடையாது. அதை சுமக்கும் பாகவதார்கள் தான் சுகமுனிவரை போன்றவர்கள். இப்போ இந்த மூணு ஸ்லோகத்தில் மூன்று உண்மைகள் நிரூபணமாகிறது. முதல் ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் பரம்பொருள், ரெண்டாவது ஸ்லோகத்தில் பாகவதத்தின் வாயிலாக அந்த கிருஷ்ணரை தெரிந்து கொள்ளலாம், மூன்றாவது பாகவத புத்தகம் மட்டுமில்லை அதனுடன் சேர்ந்து பாகவதார்கள் அவங்களையும் நம்ம இது பண்ணணும். ஆச்சா, சரி, இனி அடுத்த பகுதிக்கு போகலாம். நான் முதல்ல சொன்னேன், பாகவதம் ஆரம்பித்த பொழுது எத்தனை ஸ்லோகங்கள் இருந்தது? நான்கே நான்கு ஸ்லோகங்கள் தான். இதுக்கு நிறைய ட்ராக் இருக்கு. இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த 18,000 ஸ்லோகங்கள் உள்ள பாகவதத்துக்கு நிறைய பாதைகள் இருக்கு. எப்படி இது வந்தது என்று, ஒரு பாதை என்னன்னா, முதன் முதலாக கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு சொல்லி கொடுத்தார் நாலு ஸ்லோகம். பிரம்மா அதை உணர்ந்து கொண்டு தன் பிள்ளையான நாரதருக்கு சொல்லி கொடுத்தார். அப்போ என்னாச்சு, நாலு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா விளக்குனார், நாலு அதிகமாயிடுச்சு. அந்த நாரதர் வியாசருக்கு சொல்லி கொடுத்தார், அது கொஞ்சம் கூட பெருசாயிடுச்சு. வியாசர் சுகமுனிவருக்கு சொல்லி கொடுத்தார் தன் பிள்ளைக்கு, அது கொஞ்சம் கூட பெருசாயிடுச்சு. சுகமுனிவர் யாருக்கு சொல்லி கொடுத்தாரு? பத்மா 7 யாருக்கு? பரீட்சித்து மன்னருக்கு சுகமுனிவர் சொல்லி கொடுத்தார், அது கொஞ்சம் கூட பெருசாயிடுச்சு. அந்த பேச்சுவார்த்தை பரீட்சித்து மன்னரும் சுகமுனிவரும் பேசிக்கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்து கேட்ட ஒரு முனிவர் தான் சூத்த முனிவர், சூத்த கோஸ்வாமி. அவர் இதை கேட்டுக்கிட்டு நைமிஷாரண்யத்தில் போய் 88,000 முனிவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அந்த முனிவர்களின் பெயர்தான் சௌனகாதிகள். அப்படி பாகவதம் 18,000 ஸ்லோகம் ஆயிடுச்சு. அதை பிரபுபாதர் என்ன பண்ணார், எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கிட்டு 1.5 பேஜ் விளக்க உரையை எழுதி வச்சிருக்கிறார். அந்த 1.5 பேஜ் விளக்க உரையை நம்ம குருமார்கள் 1 மணி நேரம் கிளாஸ் தர்றாங்க. இப்பவும் படிக்கல, இந்த ஒரு ஒரு ஸ்லோகம் ஒரு ஒரு புத்தகமாக மாறிடும், அப்புறம் மாட்டிக்குவோம். அதனால் இப்போவே படிச்சிருவோம். அந்த சதுஷ்லோகி பாகவதம் நம் அறிவின் குறைவினால பெரிதாகி 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 இப்போ 18,000 ஸ்லோகங்களாக வந்து நிற்கிறது. இது ஒரு பாதை, இந்த பாகவதம் வந்ததற்கு ஒரு பாதை. இனி ஒரு பாதை என்னவென்றால், பகவான் பிரம்மாவுக்கு சொல்லி கொடுத்து, பிரம்மா பிப்பலாயன முனிவருக்கு சொல்லி கொடுத்து, பிப்பலாயன முனிவர் மைத்ரேய முனிவருக்கு சொல்லி கொடுத்து, மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லி கொடுத்தார். அதுவும் நம்ம பாகவதத்தில் வருது, 11th canto 11வது காண்டத்தில் விதுர மைத்ரேய சம்வாதம், அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை. இப்படி பல பாதை வழியாக இந்த முனிவர்கள் வாயிலாக வந்து 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 அதெல்லாம் பெருசாக 18,000 ஸ்லோகங்களாக மாறிச்சு. சரி, இப்போ நம்ம படிக்கிறது எந்த பாகவதம்? பிரம்மா நாரதருக்கு சொல்லி கொடுத்ததா, நாரதர் வந்து வியாசருக்கு சொல்லி கொடுத்ததா, இல்லை கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு சொல்லி கொடுத்ததா, இல்லை சுகமுனிவர் பரீட்சித்து மன்னருக்கு சொல்லி கொடுத்ததா, இல்லை சூத்த கோஸ்வாமி சௌனகாதி முனிவருக்கு? எந்த பாகவதத்தை இப்போ நாம் படித்து கொண்டிருக்கிறோம்? ஐயோ, எல்லாம் பாவம் தூங்கிட்டாங்க. சூத்த கோஸ்வாமி சௌனகாதி முனிவர்களுக்கு சொல்லி கொடுத்த பாகவதத்தை தான் இப்போ நம்ம படிக்கிறோம்.
ஆனா அதுக்குள்ள என்ன ஆகும், கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதை கதை. சூத்த கோஸ்வாமி என்ன பண்ணுவார், அவர் கையில் இருந்தெல்லாம் மசாலா போட மாட்டேன். இப்போ நம்ம கூட பக்தர்கள்லாம் கிளாஸ் எடுப்போம், கிளாஸ் எடுக்கும்போது திடீர்னு யாராவது நமக்கு தெரியாத ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். அதனால் என்ன, சும்மா ஒரு கதையை விட்டுருவோம், தெரியும் அது கரெக்ட் இல்லைன்னு. இருந்தாலும் அந்த அவையில் நான் பெரியவன் என்று நிரூபணம் செய்வதற்காக ஒரு கதையை உருவாக்கி போட்டுவிட்ருவோம். தவறு, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. தெரியாவிட்டால் தெரியாது என்று பணிவுடன் சொல்லிவிட வேண்டும். நான் பெரியவர்களிடம் ஆராய்ந்து வந்து சொல்லுகிறேன், இல்லாவிட்டால் நூலை பார்த்துவிட்டு வந்து சொல்லுகிறேன், இல்லை நான் கற்றறிந்து விட்டு வந்து சொல்லுகிறேன் என்று அழகாக விளக்கலாம். ஆனால் சில நேரம் எப்படின்னா, அது தமிழ்நாட்டில் வழி கேட்குற மாதிரி, திண்டுக்கல்ல இருந்துக்கிட்டு ஐயா மதுரைக்கு எப்படி போனால் சும்மா நேராக போங்க அப்படின்ட்டுருவான். அவனுக்கு தெரியாது, தெரியாதுன்னு சொன்னால் பரவாயில்ல, வழி மதுரைக்கு நேராக போங்க. இந்த மனுஷன் பாவம் ஒரு மணி நேரம் போயிட்டு தப்பு தப்பாக போயிட்டுருப்பார். தெரியாது என்று சொல்ல ஒரு பணிவு வேண்டும். இந்த ஆச்சாரியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களா பேசலை. சூத்த கோஸ்வாமி என்ன செய்கிறார், சுகதேவர் இப்படி சொல்லி கொடுத்தார் பரீட்சித்துக்கு என்று அதை வந்து கோட் பண்ணுறார், எடுத்து காண்பிக்கிறார். சுகதேவர் என்ன சொல்கிறார், என் தந்தையான வியாசர் இப்படி எனக்கு சொல்லி கொடுத்தார். அவங்க வந்து பரம்பரையை விட்டு வெளியே போகிறதில்லை. இப்போ நம்ம படிக்கிறது இந்த 88,000 சௌனகாதி முனிவர்கள் கேள்விகளை கேட்க, அதுக்கு சூத்த கோஸ்வாமி சூத்த மகர்ஷி அவர் பதில் சொல்வது தான் நாம் படிக்கும் பாகவதம். அவங்களா சந்தக்கடையில் கேட்குற மாதிரி 1,000 கேள்வியெல்லாம் கேட்கல, 6 கேள்விகள். கேள்வி கேட்குறதுக்கும் ஒரு அறிவு வேணும் இல்லையா, சும்மா போய் கேட்டுற முடியுமா கேள்வியெல்லாம். நான் மருத்துவக் கல்லூரியில் படிச்சிருக்கிறேன், எனக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சால் தானே கேள்விகளை கேட்க முடியும். இந்த 6 கேள்விகளை அவர்கள் எழுப்புகிறார்கள், நல்ல நல்ல கேள்விகளை அவர்கள் எழுப்புகிறார்கள். 6 கேள்விகள். என்ன அந்த 6 கேள்விகள், யாராவது உங்களால் சொல்ல முடியுமா இல்லை நானே சொல்லவா? 6 கேள்விகள் யாராவது சொல்கிறீங்களா என்னெல்லான்னு? ஆ, ட்ரை பண்ணுங்க, காசா பணமா சும்மா ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல. ஆ சொல்லுங்க. இல்லை யாராவது ஒருத்தர் பேசுங்க. ஒரு கேள்வி, வெரி குட். அடுத்தது மூன்றாவது, அப்படி ஒரு கேள்வி இருக்கா, அவதாரங்களை விளக்குது. அப்புறம் பகவானின், கரெக்ட், அது கடைசி கேள்வி, வெரி குட். இனி 2 கேள்வி பாக்கி இருக்கு. பிறந்தார், அப்புறம் லீலை, இல்லை அப்படி இல்லை, அவருடைய லீலைகள், கரெக்ட். அதாவது மனித வாழ்க்கை, அதாவது இது பாருங்க கேள்வி எப்படி கேட்குறாங்கன்னு. நம்ம கூட பாகவதம் கிளாஸ் எடுக்கும்போது கடைசியில் கேள்வி கேட்பாங்க, பிரபுஜி ஏகாதசிக்கு வெந்தயம் சாப்பிடலாமா, பூண்டு இது சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாம், இப்படி பெரிய கேள்விகளாக கேட்பாங்க. பிரபு வெள்ளரிக்காவோட விதையை சாப்பிடலாமா, பச்சை மிளகா சாப்பிடலாமா, சிவப்பு மிளகா சாப்பிடலாமா என்றெல்லாம் கேள்வியை கேட்பார். நம்ம கேள்விகளுக்கும் இந்த முனிவர்கள் கேள்விகளுக்கும் இருக்கிற வேறுபாடை பாருங்கள். முதல் கேள்வி கேட்குறாங்க, மனித வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோள், உயர்ந்த நன்மை, ஒரு எனக்கு வந்து இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் செய்ய வேண்டும், அது எது, எதை நான் செய்ய வேண்டும், அதுதான் கேள்வி. எனக்கு வந்து இந்த படைப்பிலேயே வச்சு உலகத்திலேயே வச்சு மிகப்பெரிய மிகப்பெரிய கேள்வியை கேட்க வேண்டும், அதாவது மிகப்பெரிய வேலை, பெரிய பரோ தர்மம், உயர்ந்த தர்மத்தை நான் செய்ய வேண்டும். இது வந்து பக்தி சித்தாந்தரின் வாழ்க்கையில் ஒரு அழகான கதையில் அவர் விளக்குறாரு. ஒரு கிராமத்தில் ஒரு பையன் ஒரு முதலாளிக்கிட்ட வேலை செய்கிறான்.
அந்த பையனுக்கு பெரும் பெருமை என்ன, இந்த ஊர்லேயே நான் ஜமீன்தார்கிட்ட பெரியவர்கிட்ட வேலை செய்கிறேன், அவர் தான் பணக்காரர், அவரை பார்த்த உடனே ஊர் மக்களெல்லாம் கும்பிடுறாங்க, நான் பெரிய ஆள்கிட்ட வேலை செய்கிறேன் என்று அந்த அந்த பையனுக்கு ஒரு இருமாப்பு, ஒரு அகந்தை, ஒரு சந்தோஷம். திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ஏதோ ஊர்லேருந்து ஒருத்தர் குதிரை மேலே நிதி வசூலிப்பவர் வர்றார், மன்னரின் நிதி வசூலிப்பவர். அவர் முன்னாடி இந்த ஜமீன்தார் குனிந்து நின்று காசெல்லாம் கொடுத்து ரொம்ப வணக்க, ஐயையோ நான் இவ்வளவு நாளாக இவர் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பார்த்தா இவர் முன்னாடி இவர் குனிகிறாரே, ஐயா அது யாரு, ஐயா அவர் நிதி வசூலிப்பவர்ப்பா, அவர் பெரிய ஆள், அப்படியா சரி டாட்டா, நான் இனி உங்கள் கூட வேலை செய்யலை, அவர் கூட போய் சேர்ந்துக்கிறேன், அவரோட போய் சேர்ந்துட்டார். அவரை பார்த்தா ஊர் மக்கள் ஒரு ஒரு ஊராக ஒரு ஒரு கிராமத்தில் எல்லாரும் கும்பிட்டு கும்பிட்டு காசு கொடுக்குறாங்க, இப்போ இவருக்கு பெரிய ஆள்கிட்ட தான் நான் வேலை செய்கிறேன். அப்புறம் பார்த்தா அவர் மன்னர் முன்னாடி தனை வணங்குறார், இவர் யார், இவர் தான்ப்பா மன்னர், இவர் தான் இவர் இவர் தான் நாட்டே ஆள்றவர், இவருக்கு மேலே யாரும் கிடையாது, அப்படியா நான் உங்ககிட்ட வேலை செய்யலை மன்னர்கிட்ட போய் சேர்ந்துறேன்னு சேர்ந்துட்டேன். ரொம்ப நாள் போச்சு, மன்னர் தான் பெரியவர். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மன்னர் காட்டுக்குள்ளே போய் ஒரு முனிவர் காலில் விழுகிற, என்ன இது, இந்த முனிவர் கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு ஆண்டி, இவர் காலில் போய் ஏன் மன்னர் விழுகிறாரு கேட்டால், அவர் தான் பெரியவர்ப்பா, சரி அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டார். முனிவர் என்ன செய்கிறார், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கடவுள் காலில் விழுந்துக்கிட்டு இருக்கிறார். இந்த பையன் என்ன செய்துட்டார், கடவுளுக்கு தொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டார். பாருங்கள் உண்மையான அறிவு அந்த பையனுக்கு, உயர்ந்தது எது, உயர்ந்தது எது, உயர்ந்த தேடிக்கொண்டே போக வேண்டும் இல்லையா. அப்படி அதுதான் முதல் கேள்வி முனிவர்கள் கேட்குறாங்க, இந்த உலகத்தில் மிக பெருகி எது, அதுக்கு வந்து பதில் சொல்லுகிறார் சூத்த கோஸ்வாமி, சவைப்பும்சாம் பரோதர்மோ யதோபக்தி ரதோக்ஷஜே அகைதுகி அப்ரதீகதா யயாத்மா சுப்ரசீததி. என்ன மிக உயர்ந்த தொண்டு, இறைவனுக்கு தொண்டு செய்வதுதான், பகவானுக்கு சேவை செய்கிறதா மிகப்பெரிய வேலை. வீட்டில் பூனைக்குட்டியை வளர்த்தது, நாய்க்குட்டியை வளர்த்தது, அது வளர்த்தது, இது வளர்த்தது, இதெல்லாம் வந்து நல்ல விஷயம், மிகப்பெரிய தர்மம் இறைவனுக்கு தொண்டு செய்வது, அந்த தொண்டையும் எப்படி செய்ய வேண்டும் என்று விளக்கிறது, இது முதல் கேள்வி. இப்போது நீங்கள் பாகவதம் முழுசாக படித்தோம்னா சுற்றி சுற்றி இந்த ஆறு கேள்விகளை டச் பண்ணிக்கிட்டே இருக்கும், பத்து விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, இவ்வளோ தான் பாகவதம், ஆறு கேள்விகள் பத்து தலைப்புகள். அந்த பத்து தலைப்பு என்னென்னு அப்புறம் பார்க்கலாம், படைப்பு, இரண்டாம் கட்ட படைப்பு அப்படியெல்லாம் வரும். பத்து தலைப்புகள் ஆறு, எந்த ஸ்லோகத்தை நீங்கள் திறந்தீங்கன்னா கூட இந்த ஆறு கேள்வியில் எந்த கேள்வியை எந்த ஸ்லோகம் குறிக்கிறது, இல்லைன்னா சில ஸ்லோகங்கள் வந்து ரெண்டு கேள்விகளை குறிப்பிடும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முழு பாகவதம் இதுதான், இந்த பாகவதத்தின் என்ன சொல்கிறது பாதை, ஆறு கேள்விகளை தொட்டுக்கொண்டே இருக்கு. ஓகே, அப்போ முதல் கேள்வி என்ன, மனிதனின் மிக உயர்ந்த என்ன சொல்கிறது தர்மம், கடமை, நன்மை, அவன் செய்ய வேண்டிய மிக உயர்ந்த செயல் என்னது, என்னது, கிருஷ்ணரை சேவை செய்வது, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பிரபுபாதர் ஒரு முறை இங்கிலாந்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார், பெரிய கோயிலுக்கு முன்னாடி பூந்தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார், பலவிதமான துறவிகள்லாம் வந்தாங்க பிரபுபாதரை பார்க்கறது, பெரிய பெரிய பண்டிதர்கள், தத்துவஞானிகள், சிந்தனையாளர்கள்லாம் வந்தாங்க. பிரபுபாதரை சும்மா விளையாண்டு கொண்டே ஒரு கேள்வியை கேட்டார், கடவுள் யார் என்று கேட்டார். உடனே ஒருத்தர் சொன்னார், அது ஒரு பெரிய மாயா சக்தி, கண்ணிலெல்லாம் பார்க்க முடியாது, அது ஒரு பெரிய சக்தி இருக்குது ஆனால் இல்லை அப்படின்லாம் சொன்னார். ரெண்டாவது சிந்தனையாளர்கிட்ட கேட்டார், கடவுள், அவர் சொன்னார் நான் தான் கடவுள் அப்படின்ட்டார். இப்படி ஒரு ஒருத்தராக என்னென்னமோ மனுஷனுக்கு புரியாத பதிலெல்லாம் சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அங்கே ஒரு 11 வயது பெண் குழந்தை சரஸ்வதின்னு பேர் விளையாடி கொண்டிருந்தது. பிரபுபாதர் சிரித்து கொண்டே அந்த குழந்தையை அழைத்து விட்டு கடவுள் யார் என்று கேட்டார். அந்த குழந்தை ஒரு செகண்டு கூட யோசிக்கல, கிருஷ்ணா அப்படின்ட்டு போயிடுச்சு. அந்த 11 வயது பெண் குழந்தைக்கு தெரிந்தது போலும் ஞானிகளுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பாகவதம் படித்தால் இறைவன் யார் என்று புரிந்துவிடும், வேதங்கள் படித்தால் புரியாது. ஏனென்றால் வேதத்தில் ஒளிந்திருக்கிறார் இறைவன். நம்ம முதல்லே பார்த்தோம், வேதம், வேடம், வேடிக்கை, அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும், நமக்கு எங்க அறிவு,
அதெல்லாம் தேட போனோம் வேதத்தில், அங்கே ஒரு ஸ்லோகம் இருக்கும், இதை தினமும் ஜபம் பண்ணால் ஒரு கிலோ தங்கம் வரும், அவ்வளோதான், கடவுளையெல்லாம் விட்டுட்டு அந்த ஸ்லோகத்தை ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்குள்ளே ஒளிந்திருக்கிறார் இறைவன், அதுதான் முதல் கேள்வி. சரி, அடுத்தது, ஓ டைம் நிறையா இருக்க, கொஞ்சம்தான் இனி பாக்கி இருக்கு. இரண்டாவது கேள்வி, வேதங்களின் சாரம் என்ன? இப்போ நம்ம வந்து பெரிய கதையை சொல்லுவோம், ஐயா சுருக்கமாக சொல்லுங்கள், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு இருக்க முடியாது. என்ன சுருக்கம், ஏன்னா இதை ஏன் கேள்வி கேட்குறாங்கன்னா, டீட்டெயில்ஸில் சில நேரம் காணாமல் போயிடுவோம். இப்போது என்ன சொல்கிறது, இப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறோம், நம்ம குறிக்கோள் வாழ்க்கையில் என்ன, சென்னைக்கு போகணும், வண்டி ஏறியாச்சு, போயிட்டே இருக்கும்போது பார்த்தா நல்ல ஒரு கண்காட்சி நடக்குது, உடனே ஐயா வண்டியை நிறுத்துங்க ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்க, அரை மணி நேரம் கண்காட்சியை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு வண்டியை நிறுத்தி ஒருத்தர் கண்காட்சியை பார்க்க போயிட்டார். அப்புறம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறாங்க, சரி சாப்பிட்டுட்டு போவோமே நீ பரவாயில்ல, இப்படி இப்படியே கடைசியில் சென்னைக்கு போக மாட்டாங்க, வேற எங்கிட்டாவது போயிடுவாங்க. நம் வாழ்க்கையும் அப்படித்தான், நம்ம வாழ்க்கையில், நம்ம மனித வாழ்க்கையில் என்னமோ நடக்கும். ஒரு காலத்தில் மாணவர்கள் மாணவிகளாக கல்லூரியிலும் பள்ளிக்கூடத்திலும் படித்து கொண்டிருந்தும் பேரும் புகழும் என்னென்னமோ கனவுகள் இருந்தது. அதற்கப்புறம் திருமணம் என்ற இரண்டாவது வேற ஒரு கட்டத்திற்கு வந்தோம், அங்கே வந்து நம் கனவுகள் சிந்தனைகள் லட்சியம் வேற வேற ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைகள், பேரக்குழந்தைகள், வேலை, பணம், செல்வாக்கு, தர்மம், பெற்றோர்கள், உறவி, இப்படி இந்த உலகத்தில் நம்மளை திசை திருப்புவதற்காக ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கா இல்லையா? அதில் சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவர்ச்சிகரமான விஷயங்கள், வசீகரிக்கும் தன்மை உள்ள விஷயங்கள் இல்லையா? யாருக்காவது குழந்தைகளை பிடிக்காதவங்க இருக்கா? எல்லாருக்கும் குழந்தைகளை பிடிக்கும். அதில் ஒரு 20 வருஷம் போயிடும், ஜுஜு பப்பி டுட்டு லுல்லு லல்லு பாட்டு பாடி 20 வருஷம், இப்போ திரும்பி பார்த்தா ஐயையோ வயசு 50 ஆகி போச்சே. மனிதனின் சிந்தனைகளை சிதறடிப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றன. அதனால் இந்த இரண்டாவதுக்கு வேதமும் அது மாதிரி தான், அந்த பூஜை இந்த பூஜை, அந்த கடவுளை வழிபட்டால் இது கிடைக்கும், இவரை வழிபட்டால் அந்த தவம் செய்தால் அது கிடைக்கும், இது கிடைக்கும், கடவுளுக்கு உருவம் உண்டு உருவம் இல்லை அப்படி இப்படி எங்கேயாவது காணாமல் போயிடுவோம். அதனால் முனிவர்கள் அறிவாளிகள் அவர்கள் கரெக்டாக கேட்டுட்டாங்க, ஐயா சாரத்தை விளக்கமாக சொல்லிடுங்க, பாதையில் நம்ம எங்கேயா காணாமல் போனால் கூட கரெக்டாக திரும்பி வந்துடுவோம், வேதத்தின் சாரம் என்ன? முதல்ல முடிவு என்னென்று கேட்டாங்க, முதல் கேள்வியே முடிவு என்னவென்று கேட்டு விட்டார்கள். அந்த இறைவனை இது செய்வது சாரம் என்ன, அதுவும் அதே மாதிரி ஒரு கேள்விதான், அந்த இறைவனுக்கு தொண்டு செய்வது, இறைவனுடன் தொடர்பை வைத்து கொள்வது, அவரை பற்றி கேட்பது, அவரை பற்றி ஜெபிப்பது, இதனால் நமக்கும் அவருக்கும் இருக்கும் உறவை வளர்த்தி கொள்வது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, எல்லா விஷயமுமே அவருக்கு அவதாரத்திலே செஞ்சிடலாமே, கிருஷ்ணர் ஏன் வர வேண்டும்? இப்போ நரசிம்மர் வந்தார், ராமர் வந்தார், வியாசர் வந்தார், எல்லாரும் வந்தாங்க, ஒரு ஒரு வேலை அவ பலரும் செய்து விட்டாங்க. ஆனால் கிருஷ்ணர் ஏன் நேரடியாக வர வேண்டும்? அதை இப்போ நம்மெல்லாம் பாருங்கள், ஒரு வேலையை சொன்னோம்னா நமக்கு கைவாக்காக யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு பேசாமல் இருந்துருவோம் இல்லையா? பாப்பா அந்த டம்ளரை எடு, தம்பி இதை எடு, அதை அப்படியே முடிச்சிருவோம். இறைவனுக்கு இவ்வளவு சக்திகள், இவ்வளவு படைப்புகள், இவ்வளவு இதெல்லாம் இருக்கும் பொழுது ஏன் அவர் நேரடியாக, ஏன்னா முதல் ஸ்லோகத்திலே சொல்லிவிட்டார்கள் முழு முதற் கடவுள் யாரு, வாசுதேவன் என்று, அவர் ஏன் தோன்றினார், அவர் ஏன் தோன்று, கீதா ஸ்ரீ அவர்கள் பதில் சொல்லுங்க, பகவான் ஏன் நேரடியாக தோன்ற வேண்டும், யாரையாவது அனுப்புனா பத்தாதா? தூங்கிட்டாங்களா? யார் பேர் சொல்லுங்க ஃபஸ்ட்டு. மீனாட்சி, கேமராவில் ஆளை காணமே, சரி பரவாயில்ல சொல்லுங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்மளுக்கு இன்னும் நல்ல வழிகாட்டுறதுக்காக தோன்றினார்.
பக்தர்களை காப்பாற்றுவதற்காக, பக்தர்களுக்காக அப்படின்னு சொல்லலாம். பகவத்கீதையில் இதை சார்ந்து ஒரு ஸ்லோகம் உண்டு. என்ன ஸ்லோகம்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களை காப்பாற்றுவது, தவறு செய்பவர்களை தண்டிப்பது, தர்மத்தை நிலைநாட்டுவது, இப்படி மூன்று விஷயம் இருக்கு. இருந்தாலும் இந்த மூணுலேயும் ரொம்ப முக்கியம் எது? தர்மத்தை நிலைநாட்டுவது, தவறு செய்பவர்களை தண்டிப்பது, பக்தர்களை காப்பாற்றுவது. மூணுல எது முக்கியம்? பக்தர்களை கா, அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ வந்து என் பையன் பள்ளிக்கூடத்தில் போய் 100க்கு 100 மார்க் வாங்கி ஆனந்தத்தில் வர்றான். உடனே அவன் வந்து ஓடி வந்து, அப்பா நான், அம்மா நான் இவ்வளவு மார்க் வாங்கிட்டேன்னு ஆனந்தத்தில் குதிக்கிறான். உடனே நம்ம வேலைக்காரனை கூப்பிட்டு, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நீ எனக்கு பதிலாக போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு அவனுக்கு வெற்றி வாழ்த்து சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்புவோமா? யாராவது பைத்தியக்காரங்க அப்படி செய்வாங்களா? எந்த வேலை இருந்தாலும் விட்டு விட்டு அவர்கள் நேரடியாக போய் மகனை கட்டிப்பிடித்து அவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து அவனை பாராட்டி வெற்றி சீர் கொண்டாடுவார்கள். அவ்வளவு பர்சனல் பகவான். அதனால் பக்தர்களை காப்பாற்றுவது, பக்தர்களுக்கு மோட்சம் கொடுப்பது, பக்தர்களை தன் உலகத்தில் அது அவர் நேரடியாகவே செய்வார். அதுக்கு ஆளை மட்டும் வைக்க மாட்டார். ஆனால் யாராவது மழை வரல அப்படியா, ஐயா நீ போய் அந்த பைப்பை திறந்து விடு, வருணா போய் அந்த பைப்பை திறந்து விடு, காய்கறி கிடைக்கல அப்படியா, தேவர்களை நீங்கள் போய் என்னன்னு பாருங்கள், மற்ற எல்லா வேலைக்கும் ஆளை வச்சுருக்கார். தன் பக்தர்கள் தன் பிள்ளைகள் மாதிரி ஏதாவதுன்னா அதுக்கு ஆளை வைக்கல. அவர் என்ன செய்வார்? நேரடியாக வந்து செய்வார். அதுதான் மூன்றாவது கேள்வி, அவதார நோக்கம். 4ம் 5ம் அவதாரங்கள் என்ன? அந்த லிஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்படி ஏதை கேட்டாங்கன்னா எதிர்காலத்தில் யார் மாட்டிக்க கூடாது பாருங்கள். ஏன்னா இப்போ தெருவுக்கு தெருவுக்கு சாமிங்க வந்துடுறாங்க. எப்படி ஒருத்தர் முடியை நிறையா வச்சுருக்கிறாரு, ஒருத்தர் கம்மியாக வச்சுருக்கிறாரு, ஒருத்தர் பச்சை கலர் நெத்தியில் வச்சு, மஞ்சள் கலர் வச்சுருக்காரு, ருத்ராட்சம் போட்டிருக்க, திடீர்னு ஒருத்தர் வந்து ஏதாவது சித்து வேலையெல்லாம் காணிச்சு, நான் காண்பித்துட்டு நான் கடவுள் என்று சொல்லிவிட்டால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே பேக்கில் போயிடுவாங்க. இதை முன்னரே தெரிந்து கொண்டு கடவுள் யார், கடவுளின் சக்திகள் என்ன, கடவுளின் அவதாரங்கள் என்ன, என்னென்ன நிலையில் பகவான் அவதாரங்கள் எடுப்பார் என்று பட்டியலிட்டு அந்த கேள்விகளை கேட்டார்கள். அதுதான் 4ம் 5ம் புருஷ அவதாரங்கள் என்ன. ஏன் இந்த புருஷ அவதாரங்களை தனிப்பட்டு கேட்டாங்கன்னா, புருஷ அவதாரம் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும். எங்கேயாவது விஸ்வரூப கோயில் இருக்கா? கிருஷ்ணருக்கு அர்ஜுனர் வந்து குருட்சேத்திர மண்ணில் வச்சு காண்பித்தார். என்ன காண்பித்தார்? விஸ்வரூபம் காண்பித்தார். நீங்கள் எங்கேயாவது விஸ்வரூப கோயில் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது கிடையாது. ஏனென்றால் அது பௌதீகம். அர்ஜுனன் புரிந்து கொள்வதற்காக இந்த உலகத்தில் இருக்கும் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாத்தையும் எடுத்து புருஷ பிரம்மாண்டமாக இந்த படைப்பை காண்பித்தார். அதேதான் புருஷ அவதாரம். கர்ப்போதகசாயி விஷ்ணு, ஷீரோதகசாயி விஷ்ணு, இவங்க மூன்று விதமான விஷ்ணுக்கள். ஏனென்றால் இவர்கள் வைகுண்டத்தில் கிடையாது. விஷ்ணு பௌதீக உலகத்தில். அப்போ வைகுண்டத்தில் யார்? திருமதி ராதிகா சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தத்தையே காணும். ஆ சொல்லுங்கள். விஷ்ணு வைகுண்டத்தில், சாரி பௌதீக உலகத்தில். அப்போ வைகுண்டத்தில் யார்? கேட்கலையா? அப்படியா? அது தடவை, ஒரு தடவை கணவன் வந்து மனைவி கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறார். நைட்டு என்ன சமைச்சிங்க? அது வந்து நான் வந்து தோசை சுட்டேன். அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஏதோ தப்பாக செஞ்சிட்டாங்க. கணவனுக்கு கோபம் வந்துருச்சு, திட்ட ஆரம்பிச்சிட்டார் ஃபோனில். உடனே மனைவி சொன்னாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு கேட்கல, ஒன்றுமே கேட்கல அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாங்க. இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்து நான் கேள்வி கேட்டோன்னே கேட்கலன்ட்டாங்களே. சரி பரவாயில்ல, நானே பதில சொல்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கோலோகத்தில் கிருஷ்ணர்,
வைகுண்டத்தில் நாராயணர், அவரே பௌதீக உலகத்தில் வரும் பொழுது விஷ்ணு. அப்போ விஷ்ணு என்றால் பௌதீக உலகத்திற்கு உள்ள இந்த பிரிவுகள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த அவதாரங்களில் முழு கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் என்பது யார் என்று புரிவதற்காகவும், கலிகாலத்தில் மக்கள் தவறு செய்துவிடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த கேள்விகளை முனிவர்கள் எழுப்புகிறார்கள். இப்போ திடீர்னு நாளைக்கு ஒருத்தர் வந்து பக்கத்து தெருவில் 13 வீட்டில் புதுசாக ஒரு அவதாரம் வந்திருக்கிறாரு, அவர் காற்றுலேருந்து கற்பூரம் எடுக்கிறாரு, வாயிலிருந்து சிவலிங்கம் எடுக்கிறாரு, பழம் எடுக்கிறாரு, அவர் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே கேட்கணும், பாகவதத்தில் அவர் பேர் இருக்குதா, பகவத்கீதை புராணங்கள் அவர் பேர் இருக்குதா, இல்லை, ஏதாவது முன்காலத்தில் ஆச்சாரியர்கள் அவரை குறிப்பிட்டு இருக்கிறார்களா, கிடையாது, அப்போ நான் வரல சார் அப்படின்னு சொல்லிடுவோம். இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அவதாரங்கள். அதுக்கப்புறம் 5வது கேள்வி, பகவானின் லீலைகள். அதுதான் அவ்வளவு சுவாரஸ்யம். பாகவதம் மரம் போல, மாமரம் போல, அதில் பகவானின் கதைகள் லீலைகள் தான் வந்து பழம், அறுசுவை மாம்பழம் போல. அந்த லீலைகள் எவ்வளவு சொன்னாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த லீலைகளை பற்றி கேட்கிறார். அது 5வது கேள்வி. 6வது கேள்வி, கலியுகத்தில் இந்த தர்மம் மதங்கள் எல்லாம் எங்கே அடைக்கலம் பெற்றிருக்கின்றன, ஏன் தர்மம் மதம் எல்லாம் போய் அடைக்கலம் பெற வேண்டும். ஒரே ஒரு பதில், பீஷ்மர், எல்லாரும் பார்த்தீங்க பீஷ்மர், அவர் வந்து வாழ்க்கையில் பொய்யே பேசினது கிடையாது, நம்மளை மாதிரி ஒரு நாள் கூட பொய் பேசினது கிடையாது, அவர் யாரையும் ஏமாற்றினது கிடையாது, தர்மத்திற்கு புறமாக எதையுமே செய்தது கிடையாது. இருந்தாலும் கடைசியில் பீஷ்மர் வந்து அந்த அம்பு படுக்கையில் படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஏன் என்று கேட்டபொழுது கிருஷ்ணருக்கு பிடிக்காத ஒரு சிறு செயலை செய்துவிட்டார் பீஷ்மர். அது என்ன செயல், திரௌபதியை அவதூறு செய்த பொழுது, துகிலுரிந்த பொழுது தர்மம் என்று சொல்லி பேசாமல் இருந்து விட்டார். கிருஷ்ணருக்கு அது பிடிக்கல. அப்போ கலிகாலத்தில் மதம் தர்மம், ஏதாவது இப்போ பாருங்க, ஒருத்தர் வந்து பொய் பேசுறது கிடையாது, எல்லாருக்கும் உதவி செய்வார், நல்ல மனுஷன், காலையிலே எந்திரிப்பார், புலால் உணவு சாப்பிட்றதுக்கு ஒன்று ஒரு தவறும் செய்வது கிடையாது அந்த மனுஷன். ஆனால் பகவானின் நாமத்தை ஜபம் செய்ய மாட்டார். அவர் செய்கிறது சரியா தப்பா? தப்பு. ஏன்னா மெயின் விஷயம் பகவானின் நாமத்தை ஜபம். இனி ஒருத்தன் கொஞ்சம் பொய்யெல்லாம் பேசுவான், கொஞ்சம் ஏமாற்றலாம் செய்வான், ஆனால் கரெக்டாக எந்திரிச்சு ஜபிச்சிருவான். அவன் இவரை விட உயர்ந்தவன். ஏனென்றால் கலிகாலத்தில் தர்மம் மதம், அந்த பீஷ்மர் வாழ்க்கை பூரா இவ்வளவு கரெக்டாக, அதுதான் அந்த பீஷ்மருடைய கதை வரப்போகுது முதல் காண்டத்தில், இவ்வளவு கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டு பகவானுக்கு மனது வருத்தப்படும்படி ஒரு சிறு செயலை செய்து விட்டார், போச்சு தர்மம் அவரை கைவிட்டுருச்சு. அப்போ தர்மம்னா என்ன, தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம், பகவானுக்கு தொண்டு செய்வது, பகவானை திருப்திப்படுத்துவது தான் தர்மம். கலிகாலத்தில் தர்மமே வந்து எனக்கு தனியாக நிற்க முடியல என்று பாகவதத்தை சரணடைந்து விட்டது. 6வது கேள்வி. 6 கேள்விகளும் உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்கள்லாம் பண்டிதர்கள், அவ்வளோதான், நீங்கள்லாம் பாகவத பண்டிதர்கள். நாளைக்கு போய் கண்ணாடியில் பாருங்கள், தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டமெல்லாம் இருக்கும். முடிஞ்சு போச்சு பாகவதம், அவ்வளோதான். ஹரே கிருஷ்ணா.